அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, அதிரடியாக பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்திலேருந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து டிஆர் இப்போ சும்மா கால் பண்ணி கேட்கும்போது பார்த்திங்கன்னா ரிசல்ட் குறித்து ஒரு முக்கியமான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மந்த் ரிசல்ட் வந்து வருமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா ரிசல்ட் மந்த் வந்து வருமா. ஸோ இன்றைக்கி வந்து யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ரிசல்ட் பொறுத்தளவுக்கு நாளைக்கு வந்து யாருக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க, அவங்க ஸோ என்ன தகவல் தான் கொடுத்துருக்காங்க, ரிசல்ட் பொறுத்தளவுக்கு அவங்க வந்து எதனால் வந்து இவ்வளோ டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி வந்து இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் மோல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுக்காக தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணுறதுலையே, ஒரு 6 மந்த்தாக 7 மந்த்தாக ரிசல்ட்டுக்காக நம்ம அனைவருமே வந்து அனைத்து தமிழகத்தில் முழுவதும் அனைவரும் இருக்கவங்க எல்லாருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ அதுக்கான ரிசல்ட் இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு 15 மார்க் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து மீதி இருக்கிற மாடங்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணாமல் வந்து இருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த நிலைமையில் இன்றைக்கி வந்து அதிரடியாக பார்த்திங்கன்னா ரிசல்ட் குறித்த ஒரு குடுசங்கத்திலேருந்து நம்ம வந்து டிஆர்எஃப் சும்மா கால் பண்ணி கேட்கும்போது அவங்க வந்து தகவல் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ரிசல்ட் பொறுத்தளவுக்கு இந்த மந்த்து 2 டேஸ் இருக்குது, இந்த மந்தில் ரிசல்ட் அப்டேட் பண்ணிங்களா கேட்டதுக்கு ரிசல்ட் பொறுத்தளவுக்கு வரத்துக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதிரடியாக பார்த்திங்கன்னா ரிசல்ட் பொறுத்தளவுக்கு அடுத்து 1 வீக்கிலே பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அனைவருக்குமே நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம், அதுக்கான ப்ராசஸிங் எல்லாமே எங்கிட்ட வந்து போயிட்டு இருக்குது அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அனைத்து மாவட்டத்தில் இருக்கும் சில பேரும் வந்து பார்த்திங்கன்னா கால் பண்ணி கேட்கும்போது கூட பார்த்திங்கன்னா இவங்க வந்து இந்த பதில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட் பொறுத்தளவுக்கு அனைவரையும் எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து இந்த மந்தில் எதிர்பார்க்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த 1 வீக்கில் அந்த செப்டம்பர் 1 பார்த்திங்கன்னா அனைவருக்குமே ரிசல்ட் வந்து சில மார்க் வந்து அப்டேட் வந்து பண்ணிவிடுவோம் அப்படி வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ரிசல்ட் குறித்து யாருமே வந்து பயப்படுத்தல, ரிசல்ட் வந்து குடியுரிமை பார்த்திங்கன்னா அப்டேட் வந்து பண்ணிவிடுவாங்க. அதனால் இன்றைக்கும் சில மார்க் அப்டேட் ஆகும் அப்படி வந்து சொல்லியிருந்தாங்க, இருந்தாலும் இது ஆகலை. ஸோ அதனால் ரிசல்ட் பொறுத்தவரை நாளைக்கு வந்து சில மார்க் வந்து அப்டேட் ஆகலாம் அப்படி வந்து ஒரு தகவலும் வெளியாகியிருக்கு. அதனால் யாருக்கெல்லாம் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, இந்த திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, ஸோ தருமபுரி இவங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் ரிசல்ட்டை குறித்து அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே 10th 12th பேஸ் பண்ணி தான் எல்லாருமே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் 10th 12th 1000 மார்க் உங்கள் கம்யூனிட்டியில் எடுத்திருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது மூலமாக வந்து சீனியாரிட்டி அடிப்படையில் எல்லாருமே செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து தகுதியானவர்களை எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணாங்களையா, ஸோ அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க இல்லை ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கன்ஃபார்மாக அந்த ரிசல்ட்டில் உங்கள் நேம் லிஸ்ட் வந்து வந்துடும். அதில் வந்து எப்படி நீங்கள் வந்து கேள்விகளுக்கு கேட்டுருப்பாங்களே, அதை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஆன்சர் பண்ணீங்க, உங்களுடைய பேச்சு திறமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து பேசுவோம் இல்லையா, இதெல்லாம் உங்கள்கிட்ட இந்த தகுதி எல்லாமே இருக்கா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த தகுதி எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபார்மாக ஸோ உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட்டில் நேம் லிஸ்ட் வந்து வந்துடும். சரி ஓகே, இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.